நான் ஜெயின் வீக்கெண்ட் பாப்கார்ன் சேனலுக்காக இன்னைக்கு பாப் யூ எபிசோட்ல நம்ம கூட பேச போறது யங் அசிஸ்டன்ட் டைரக்டர் அரவிந்த் பாஸ்கரன் அவர்கள். இவர் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சையில அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ தி டைரக்டர் ஆஃப் தி ஷார்ட் ஃபிலிம் நேம் ஆனந்தி. ஸோ இன்னைக்கு அரவிந்த் பாஸ்கரன் அவர்கள்ட்ட பேசி அவரோட ஸ்டோரிஸ் பத்தி நம்ம கேட்போம், நிறைய விஷயங்கள் பத்தி பேசுவோம். ஹாய் அரவிந்த், ஹவ் ஆர் யூ டூயிங்? யா ஹாய், தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. இப்போ நம்ம க்வெஸ்சன்ஸ்க்கு போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆனந்தி. ஷார்ட் ஃபிலிம் உங்களோட ஃபர்ஸ்ட் கிரியேஷன் இல்லையா? ஸோ ஹவ் டிட் யூ கம் அப் வித் தட் ஸ்டோரி? யா, ஆனந்தி ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் அந்த டைம்ல பார்த்த கப்புள்ஸோட கதைகளும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கதைகளும் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டில் பேசும்போது அவங்க ஃபேமிலி அந்த மாதிரியான கதைகள் இதெல்லாம் இந்த கதைகள்லாம் கேட்டு நான் என்னவா ஃபீல் பண்ணேன், அந்த ஆணும் பெண் உறவுகளை பற்றி நான் என்னவா ஃபீல் பண்ணன்றதை பற்றி என்னோட கமெண்ட் தான் ஆனந்தி ஷார்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆனந்தி, அதில் வந்து அஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதனால உள்ளே கொண்டு வந்தீங்க? அதாவது அஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே எதனால இவ்வளோ பெரிய ஒரு எம்ஃபசிஸ், அதுவும் உங்கள் ஃபர்ஸ்ட் கிரியேஷனில்? ஏன் அஃபேர் சூஸ் பண்ணீங்கன்னா, எனக்கு சாதாரண லவ் படங்கள்லாம் எடுக்கிறத விட எனக்கு இந்த அஃபேர்ன்றது ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. அந்த டைமில் லவ் விட லவ்ன்றது சாதாரணமாக சண்டை போடுறாங்க சேருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அஃபேர்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லா நான் பார்த்த எல்லா அஃபேர் கதைகள்லையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த அஃபேர் அந்த பர்சனை காட்டுறவங்க, அந்த பர்சனை காட்டும்போது எல்லாருமே அவங்க அந்த பர்சன் கூட கண்டிப்பாக அந்த பார்ட்னர் வந்து கண்டிப்பாக ஒரு உடலுறவு வச்சுருந்துருப்பாங்க, அந்த மாதிரி சீன்ஸ் இருந்திருப்போம். பட் என்னோட இதில் நான் அப்படி அது பண்ணாமல் அஃபேரை சொல்லணுண்டான்றது பண்ண ட்ரை பண்ணது தான். அது அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்திருக்கலாமே, அது பேசினாலே அந்த அஃபேருன்றது அவங்க எதுவுமே ஐ மீன் அவங்க ரெண்டு பேரும் பேசணும், அந்த உரையாடல் மட்டுமே காமிச்சாலே போதுமேன்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயம் தான் அந்த அஃபேர்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கான இது. இன்னொன்று என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணது, ராவணன் படத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக தொட்டுக்க கூட மாட்டாங்க. அந்த இது ஐ மீன் விக்ரமும் ஐஸ்வர்யா ராயும், பட் ஆனால் ஷீ இஸ் மேரிட் உமன், ஷீ இஸ் அ மேரிட் உமன். அவங்க விக்ரம் மேலே ஒரு லவ் இருக்கும் கண்டிப்பாக. அது அது நான் அப்படி நான் ஒரு லவ் ஸ்டோரியாக தான் பார்த்தேன் ராவணன் படத்தையே. அது அதை என்ன ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணிச்சு அந்த படம், ராவணன் படம், அப்புறம் இருவர், அப்புறம் புதுப்பேட்டை. ஓகே ஓகே. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு முக்கியமான கேரக்டரோட டெத்தை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் காமிச்சு முடிச்சிருப்பீங்க. அந்த டெத் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரிக்கு ஒரு முக்கியமான ட்விஸ்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட், அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் வந்து அந்த டெத்தை ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் ஃபியூ செகண்ட்ஸில் காட்டி முடிச்சிட்டீங்க? வை டிட் யூ மேக் அ டீடைல் சீன் ஃபார் இட்? ஆக்சுவலாக படத்தில் அது பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா, ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறோம் ஆடியன்ஸ்க்கு, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் கடந்து போனது மிகப்பெரிய தப்பு. அதை நான் படம் எடுத்து முடிச்சு தான் நான் ரிலீஸ் பண்ண தப்புன்றது. அது ஏன் அப்படி பண்ணணும்னா, என்ன டெத்து வந்து என்ன பர்சனல் என்னோட லைஃப்ல ரொம்ப பெருசா பாதிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். மேபி அது என் கையில ஒரு நாலு உயிர்கள் என் கையிலேயே போயிருந்ததுனாலயான்னு தெரியல. என் கண்ணு முன்னாடி ஒரு பெண்ணை இறந்து போனதை நான் பார்த்ததுனாலயான்னு தெரியல. அதனால எனக்கு ரொம்ப பிரிசன்ட், எனக்கு ஒரு சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரோ இறந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த இழப்பு என்னை ரொம்பவே பாதிச்சு ரீசெண்ட் டைம்ல. அவங்க அப்படி நான் அது அந்த மாதிரி அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு அவங்களுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அந்த ஒரு விஷயம். இன்னொன்று அதான் டெத்து ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பாதிச்சுட்டே இருக்கு. அதோட இன்ஃப்ளன்ஸ் என்னோட எல்லா நான் என்ன எழுதினாலுமே அதில் அந்த டெத்தோ பற்றின ஒரு கமெண்ட்டை நான் இருந்துகிட்டே இருக்கும்னு நான் இப்போ நினைக்கிறேன். நான் எந்த கணக்குமே ஐ மீன் எந்த ஒரு இதுக்குமே போகக்கூடாது, நான் போக மாட்டேன்னு நான் அதை அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னன்னா அந்த மூமெண்ட்டை ஐ மீன் அதை போய் நான் எஸ்கேப் போய் வந்துடுவேன், நான் அந்த இடத்துக்கு போக நினைப்பேன். அதனாலதான் மேபி அந்த ஒரு ஃபோன் கால்ல வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடணும் அப்படின்றது. இன்னொன்று ஒரு டெத் வந்து ஒரு மனுஷனோட லைஃபை மாற்றும் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சாவுக்கும் ஏன் போக சொல்றாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா, அதான் நம்ம ஏன் வாழ்றோன்றது ஒரு உயிர் போகும்போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ டெத் வந்து நமக்கு ஒரு லெசனை கண்டிப்பா சொல்லணும், ஏன் வாழ்ந்துட்டு இருக்கன்றது கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஓகே, அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம். லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப்ஸ் இதை பத்தி உங்களோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் என்ன? ஹேஸ் இட் சேஞ்ச் ஓவர் தி இயர்ஸ்? டு பி வெரி ஸ்பெசிபிக், ஃப்ரம் ஆனந்தி டைம்ஸ் டில் நவ். ரிலேஷன்ஷிப்ஸ் என்னன்னா,
நம்ம ஊர் பசங்களுக்கு என்னன்னா என்ன சுத்தி பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேரிட் எல்லாருக்கும் அந்த கப்பல்ஸ் எல்லாம் பார்க்கும் பாத்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு தான் இந்த லவ் பண்ணவே தெரியல. ஆக்சுவலா ஒரு பொண்ணு கூட ஒரு பொண்ணு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு பொண்ணு கூட எப்படி வாழணும், அந்த பொண்ணு எப்படி லவ் பண்ணணும், அன்கண்டிஷனலான ஒரு லவ் எப்படி காட்டணும், அந்த ஒரு ஸ்டேஜுக்கே வரமாட்டானுங்க. இந்த படங்கள்லாம் பார்த்து கெட்டு போய் முட்டா பசங்களாம் சுத்திட்டு இருக்காங்க. இன்னொன்னு பசங்களுக்கு யாரும் சொல்லி தரலையோ என்னமோ தோணுது. என்ன வரைக்கும் டப்தா இருக்கு பசங்களுக்கு யாருமே இன்னும் சொல்லி தரணும்னு தோணுது. பொண்ணுங்கெல்லாம் பயங்கர மெச்சூர்டா இருக்காங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் பார்த்த வரைக்கும் ஒரு பொண்ணு தான் ஒரு பையனை சூஸ் பண்ணுவான், ஒரு பையன் ஒரு பொண்ணை சூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்புறேன். நான் யார் கூட வாழ்ன்றது சூஸ் பண்றது ஒரு பொண்ணு தான் இருப்பான். அந்த ஒரு டிசிஷன் இது. இன்னொன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மேல்சாரிஸ்டிக்காகவும் அப்படியேதான் ஒரு பொண்ணை ட்ரீட் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கும். நல்ல ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா இவ ஒரு பொண்ணு இவங்களாம் நான் நல்லா பாத்துக்கிறேன். இந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் போட்டி இந்த இன்ஸ்டால வர அந்த இதெல்லாம் நம்பவே நம்ப வரீங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தா சரி, பட் ஒரு பொண்ணு கூட எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், லவ் பண்ணணும், யார வேணா நம்ம பேசிடலாம், யார் கூட வேணா நம்ம ஃப்ரெண்டா பழகிடலாம், ஆனா ஒருத்தவங்க கூட தானே வாழ முடியும். அந்த ஒரு சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அந்த மாதிரி. இன்னொன்னு அதெல்லாம் தாண்டி ஒரு அன்கண்டிஷனலான லவ் ஒருத்தங்க மேல தோணுங்க. அந்த ஒரு பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் பயமா இருக்கு. எப்படி எல்லாம் இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு பயமா அது ஆச்சரியமா தான் இருக்குது. எப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு, ஏன்னா யாருமே தெரியாதுன்ற போய் எப்படிங்க நீங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி வாழ்றது. ரிலேஷன்ஷிப் பத்தி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல தான் இந்த ஐ மீன் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து டேட்டிங் ஐ மீன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இதுக்கெல்லாம் வந்து அங்க ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்கெல்லாம் அந்த டிசிஷனை வந்து ஒரு ரொம்ப சின்ன வயசு அவங்களோட அடல்சன் ஏஜ்ல அந்த டிசிஷன் எடுத்துட்டு எல்லாமே ஐ மீன் அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா தான் இருக்கு. அவங்க கிட்ட போய் நீங்க லவ் பண்றீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனை, அது பெரிய விஷயமா பார்ப்பாங்க வாழ்க்கையில, மிகப்பெரிய டிசிஷனா பார்ப்பாங்க. நம்மளும் கிட்ட என்னன்னா இந்த லவ் இதெல்லாம் வந்து ஐ மீன் இதெல்லாம் தான் கஷ்டப்படுறானுங்க. கல்யாணத்தை ரொம்ப ஈஸியா பண்ணிடுறாங்க. ஐ மீன் அந்த டிசிஷன் வந்து ரொம்ப ஏதோ அரேஞ்ச் மேரேஜ்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஈஸியா நடந்துருது. பட் ஆனா வெளிநாட்டுல வந்து கல்யாணத்துக்கு தான் ரொம்ப பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் லவ் பண்றது ஐயோ மேரேஜ் ஆகணும் சொல்றோம் அப்படின்ற மாதிரி பயப்படுவாங்க. இங்கெல்லாம் கல்யாணம் ஈஸியா பண்ணிக்கிறாங்க. இந்த லவ் டேட்டிங் இதெல்லாம் தான் கேட்டா செருப்பு கிடைக்கிறாங்க. ஐ மீன் இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயமா பாக்கணும். ஒரு பொண்ண பயங்கரமா லவ் பண்ணி பயங்கரமா ரசிச்சு அவளை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி வாழ்ற வாழ்க்கையதான் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு உறவு. ஒரு ஆண் பெண் உறவுலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பயங்கரமா பாத்துக்கிறான். அவளை அவளை பாத்துக்கணுன்றத இன் சென்ஸ் அவளை கேர் டேக் கேர் இருப்பான். அவள் அவளுக்கு அவளை பாத்துக்கிறான். அப்படி சொல்லுங்க என்ன சொல்றது, ஒரு அன்கண்டிஷனல் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒருத்தவங்க கூட அவளை வாழ்றவங்க. ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்த காட்டுறதுக்கு தான் இந்த ஆண் வந்து இங்க படைக்கப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அந்த ஒர்க்கிங் ஸ்டைலோட எனக்கு ஒருத்தர் 1990s அந்த 90s டைரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுல சசேல ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவரோட எல்லா படமும் சக்சஸ்ஃபுல். எப்படி ஒரு மனுஷன் அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொன்னு அவரோட வயசுக்கு நம்ம எல்லாம் படம் பண்ணுவோமானே தெரியாது. பட் ஆனா அவர் எப்படி அந்த அந்த மெனக்கல் இன்னுமே இருந்துட்டு இருக்காரு. அந்த ஒர்க் பண்ற அந்த ஒரு ஃபயர் பண்ணுவாங்க, அந்த ஃபயர் இன்னும் இருந்துட்டு
அந்த கனகிங்குள்ள. அப்புறம் அந்த மெனக்கரல் என்ன பண்றாரு அவரு, அவர் எப்படி தன்னை அப்டேட் பண்ணிக்கிறாருன்றத அதுதான் நான் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏதோ ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நம்ம காலங்கலந்து படம் பண்ணணும்ல, இன்னைக்கு சும்மா ஒரு ஒரு நாள் குத்து மாதிரி போயிருக்கோம். ஒரு எடுத்தா நம்ம ஒரு இன்ஸ்டியூட் எடுத்து படிச்சிருந்தோம், ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருந்தோம். அந்த பையன் ப்ராப்பராக ஒரு மூணு ரவுண்ட் இன்டர்வியூலாம் வச்சு அதில் எல்லாம் சொல்லி நிறைய ஒர்க்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அசன்டராக எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் இயர்ஸ் ரிலேஷன்ஷிப், அது ஒரு அப்பா பையனுக்காக எல்லா அசன்டருக்கும் டேரக்டர் தான் கடவுள். அந்த ரிலேஷன்ஷிப்பே வேற இது, அதை நான் இங்கே ஃபீல் பண்ணேன். எங்கள் டேரக்டர்கிட்ட அதை நான் கிடச்சது நான் ரொம்ப பெஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப விஷயம் அது எல்லா அசன்டர்ஸ்க்கும் அந்த டேரக்டருக்குள்ள பாண்டி வந்து எனக்கு சினிமா அந்த ஃபிலிம் அந்த இண்டஸ்ட்ரியிலே அந்த ஒரு விஷயத்துலேயே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சினிமோட்டோகிராஃபர் டேரக்டர் ஒரு பாண்டுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கூட இந்த அசனேட்டர் டேரக்டர் பண்ணது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா எங்க டேரக்டர் அப்படி நம்ம பிள்ளைங்களை பார்த்த அப்படி பொத்தி பொத்தி பார்த்து போறீங்க. அவர்கிட்ட நாங்கள் அசனேட்டர் ஒர்க் பண்ணனாலதான் எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி என்னோட எனக்கு ஒரு அசனேட்டர் வந்தாலும் அவங்க எப்படி பார்த்துக்கணுன்றது எனக்கு தெரியும். அவ்வளோ கேரிங்கா பார்த்துக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படத்துல வந்து உங்களோட வேலைகள் என்னென்ன ஃப்ரம் ப்ரீ ப்ரொடக்ஷன் டில் ரிலீஸ்? அசிஸ்டன்ட் டைரக்டர் சரி ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டர் பற்றி அந்த ஒரு சினிமாவுக்கு அந்த ஐ மீன் ஒரு தியரட்டிக்கலாக அப்படிலாம் எனக்கு ஐ மீன் சொல்ல யாருக்கும் சொல்லிலாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சினிமா அப்படிலாம் சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை அப்படின்றதுலாம் ஒரு அது எல்லாருமே அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இன்னொன்று எப்படி வேணால் சொல்லணும். ஐ மீன் இந்த ஒரு கதை ஒன்று எல்லா அசிஸ்டன்ட் ஆஃபீஸ்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் கேட்டது அது உண்மையானு கூட தெரில, பட் ஆனால் எனக்கு நான் கேள்விப்பட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கதையாக நான் அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம்னால நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா ஷங்கர் சாரோட ஷங்கர் சார் காதலன் படம் ஷூட்டிங் அப்போ வசந்த பாலன் வெயில் பட டேரக்டர் அவர் வந்து அசன் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த படத்தில் ஊர்வசி பாட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஓப்பனிங் சாங்கு. அந்த சாங்கில் வந்து டேரக்டரோட இமேஜினேஷன் என்னென்னா ஒரு இருட்டான ஒரு ஒரு அண்டர் பிரிட்ஜுக்குள்ளே ஒரு பஸ்ஸு வந்து கலர்ஃபுல்லான ஒரு பஸ் வந்து லைட்ஸ் வச்சு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இமேஜினேஷன். ஸோ ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் சொல்லி எல்லா சுவிட்சுமே போட்டு பெர்மிஷன் வாங்கி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணா. பட் ஆனால் ஒரு லைட்டு மட்டும் ஐ மீன் ஒரு லைட் மட்டும் ஆஃப் பண்ணாமல் இருக்குது. ஐ மீன் சாரி ரெண்டு லைட் ஆஃப் ஆகாமல் இருக்குது. ஒரு லைட்டை வந்து ஏதோ வயரெல்லாம் ஏதோ கட் பண்ணி அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ஐ மீன் அதை அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதை வயரை கட் பண்ணி ஏதோ ஒரு பண்ணி அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னொரு லைட் இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஷார்ட் ரெடின்னு சொல்லி அவங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உடனே வசந்தமாலன் சார் என்ன பண்ணாராமா கள்ள தூக்கி அடித்து அந்த லைட் உடச்சிட்டாராம். ஸோ ஒரு அசனேட்டர்ன்றவன் இறங்கி அந்த அளவுக்கு பேஷனேட்டாக அதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஒரு அசனேட்டர் ஒரு ஃபீல்டில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். சொல்கிறேன் ஒரு படம் எடுக்கிறதுக்கான எல்லா விஷயமும் அந்த அசனேட்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே அவன் தான் பண்ணுவான். அங்கே இறங்கி போய் வேலை செய்கிற ஒரு ஆளாக அவன் தான் இருப்பான் இருக்கணும். மேபி ஒரு நல்ல அசனேட்டராக இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் ஆனால் என்னோட நல்லா அசனேட்டர் நான் என் கூட வேலை செய்கிறவங்கள பார்த்து பயங்கரமாக பொறாமப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களும் அவ்வளோ பேஷனேட்டாக இருப்பாங்க, அவங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான். ரைட் ரைட், தட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர். ஓகே, ஸோ உங்களோட அல்டிமேட் கோல் என்ன? நான் வந்து இது ஆகணும் அப்படின்னு தான் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன், ஐ மேக்கிங் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் தட் அப்படின்னு எதை சொல்வீங்க? சினிமாவில் என்னவா ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு எங்கள் டேரக்டர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு நல்ல படம் கூட எடுத்துடலாம், ஒரு ஓடுற படம் கூட எடுத்துடலாம், ஆனால் ஒரு நல்ல படத்தை ஓடுற படமாக எடுக்கிறது தான் கஷ்டம்னுவார். ஸோ அதுதான் என்னோட தாட்டும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் எடுக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. இன்னொன்று எல்லாருமே ஷார்ட் டைம் கோல்ஸோடு தானே போயிட்டுருக்கோம். கல்யாணம் பண்ணும், ஐ மீன் ஒவ்வொருத்தங்களும் ஒரு பேஷன், எனக்கு படம் பண்ணும், ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கலாம். லைஃப் அந்த மாதிரி பிளான் பண்ணியெல்லாம் போகாதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் எல்லாமே ஷார்ட் டைம் கோல்ஸோடு தான் போயிட்டு இருப்போம். அதுக்கடுத்தது டைரக்டர் ஆகிட்டோம்னா டைரக்டர் ஆகிட்டா அதுக்கடுத்தது அடுத்தது என்னென்னு போயிட்டே இருப்போம், வேறு ஒரு ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருப்போம். ஸோ அதான் லைஃப் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிலாம் வாழவேனா அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக லைஃப் வாழவேனா இன்னைக்கு நல்லா இருந்தோமா போனோமான்றது தான் போதும்.
Thanks a lot, Arvind, for sharing your story. I'm sure a lot of aspiring directors and assistant directors can learn from your story. Thank you. It's been nice talking to you. Thank you. Thank you so much. Thank you a lot for watching this interview. கண்டிப்பா வந்து இந்த இன்டர்வியூல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இன்ஸ்பயர் ஆகட்டும். இன்னும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் எங்களோட ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தவறாம நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். இன்னும் இதே மாதிரி இன்னொரு இன்ஸ்பைரிங் இன்டர்வியூட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.